ஏன் இவ்வளவு கோபம்? வணக்கம், குறுக்க பேசாங்க. டைலாக் மாந்து நீ என்ன நடந்துக்கிட்டுருக்குன்னு தெரியுமா? பார்ட் ஒன்ல இருந்து பார்ட் நாலு வரைக்கும் இங்க என்னெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? அதை நான் சொல்றத விட அதனால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க வாயாலே சொல்லுவாங்க, கேளுங்க. வாங்க, வயசுல மூத்தவர், வணக்கம், நீங்களே சொல்லுங்க. அட, ஒண்ணும் இல்ல சார், இந்த வாய சுத்தி வேலி வச்சிருப்பானே அந்த பையன் பேர் என்ன? ஆ, சரி, கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப் பேர்னு ஊரை ஏமாத்துறான். அந்த பையன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வைங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பேரை சேவ் பண்ணி விடுங்களா? அது இல்ல சார், என்ன மாதிரி மண்டையை ஆட்டி ஆட்டி பேசுறான், அவன் மட்டும் என் கையில கிடைச்சா வாயில நல்லா வந்துடும் சார். வாயில நல்லா தானே வரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. விடுங்க. ஆமா, உங்களுக்கு ஏன் அப்படி ஒதுவுது? அது ஒண்ணும் இல்ல சார், அதுதான் என்னோட மேனரிசம். என்னயா மேனரிசம்? மிளகு ரசம் இன்னும் வேற என்ன சொல்ல போற? யார் இப்ப என்ன தம்மாய்க்க? நீங்க ஓரங்க வந்து பாத்தீங்களா, எவ்வளவு பேர் இப்பதான் வந்திருக்காங்க. அடுத்து வாங்க. யாரு தம்பி? வணக்கம் தம்பி. உங்களுக்கு எத்தனை பேர் தான் தம்பி? அது மூலம் சொல்லு. அட, விடுங்க தம்பி. ஆமா, இந்த நிகழ்ச்சியில என்ன மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுறாடுங்க தம்பி. அதை கூட நான் பொறுத்துக்குவோம் தம்பி. என்னோட பாடி லாங்குவேஜ் பண்றாடுங்க தம்பி, அதை தான் என்னால் தாக்க முடியல. அப்ப என்ன பண்ணாங்க? ஏதோ ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு அமிர்தாஞ்சன் தேய்க்கிற மாதிரி அந்த டேய் தேய்க்கிறாடுங்க தம்பி. அதோ பாருங்க, இவ்வளவு கூத்தமா, இத்தனை பேரை கலாய்ச்சிருக்கீங்க. போலீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, இவ்வளவு கூத்தமா இருக்க. சரி, நிறுத்து நிறுத்துங்க. ஒரே கூத்தமா இருக்கு, இவங்க எல்லாருக்குமே இதுதான் மேஜர் ப்ராப்ளம். எஸ் தாத்தா, மேஜர். எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏதோ ஒரு படத்துல தெரியாம இங்கிலீஷும் தமிழையும் கலந்து கலந்து பேசிட்டேன். அதுக்காக இங்க வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டு அதையே திருப்பி தமிழ்ல பேசுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசர? டிட் டாக்கி நோஸ் த கேப் ஃபார் ஸ்மெல்? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து இங்கிலீஷ் தமிழை மாத்தி மாத்தி பேசிருக்கீங்க. எஸ், தே ஆர் லிட்டரலி டிரான்ஸ்லேட்டிங் த இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இப்ப கூட நீ திருந்த மாத்தியா? இப்பவும் அப்படிதான் பேசுவியா? சரி, நீ கொஞ்சம் ஓரமா நின்று போயிட்டு அங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்திட்டு ஒரு நிமிஷம் வாங்க. தள்ளுங்க. பூசாரி வணக்கம், எப்போ இருக்கீங்க? எனக்கு என்ன பிரசாதம் கொடுக்கணுங்களா? நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, மேல பாருங்க. நான் பாடல. சரி விடுங்க, அதெல்லாம் வேணாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது பாருங்க, இந்த ஷோல என்னோட வாய்ஸ் பேசுற எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி ஜவ்வு மாதிரி இருக்கிறாரு. எனக்கு டிவி பார்க்க முடியல, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு இதை பாருங்க, இந்த வாரமாவது என் குரல் பண்ணக்கூடாதுன்னு வேண்டிப்பேன். அப்படியும் பண்ணிடுவானுங்க. இவ்வளவு நேரம் பேசுனீங்க, எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியல. புரியுதா? அதனால நீ உங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு தான். நீ போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் வாங்க. அடுத்து யாரையாவது பண்ணு. தம்பி வாங்க. எஸ்மா, அது ரஜினி படம். ஐயா, அது சரத்குமார் படம். வாத்தியார், அது அர்ஜுன் படம். என்ன, உனக்கு மொத்தம் தான் கறிக்க தெரியுமா? எனக்கும் கறிக்க தெரியும். சரி, போனா போ, போச்சு போ. என்ன விஷயமா வந்த? எஸ்மா, நானே மனசு நொந்து வந்திருக்கேன். எஸ்மா, ஏன் சோழி அம்மாவை காணுமா? அது இல்லை எஸ்மா, நான் இது வரைக்கும் எந்த படத்துலயாவது தக்காளின்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? தக்காளி இங்க வர்ற ஒவ்வொருத்தரும் தக்காளி தக்காளின் இருக்கான். தக்காளி அவனை என்ன பண்றதுண்ணா எஸ்மா? அட பாவி, நீ வந்து இங்க பேசுறதுல தக்காளின்னு சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னேன். ம், இப்ப நீ பேசுனது அஞ்சு வார்த்தை, அதுல மூணு வார்த்தை தக்காளி. சரி, நீ எதுக்கு துறைமுகனால இவ்வளவு பெருசா வேட்டி கட்ட? நீ உன் மனசுல என்ன சாணியா முடிச்சா நினைப்பா? எதைக்கு இவ்வளவு வேட்டிய பார்க்க முடியல, நன்றாவே இருக்கு. தலைவர், அடுத்து வேற யாரும் வரப்போறதுன்னு தெரியலையே. தலைவா, என்ன மறந்துட்டீங்களா? மறக்கிற மாதிரியா பண்ணிருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. தலைவா, நானும் உங்களை மாதிரிதான். அவன் பாவி, என்ன சொல்ற? இதை பார்த்து கேட்டாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா? அது இல்ல தலைவா, உங்களுக்கு எப்படி ரெண்டு பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கும் ரெண்டு பிடிக்கும். ஏதோ ஒரு படத்துல தெரியாம டபுள் மீனிங் பேசுறேன். யார் நீ? தெரியாம பேசுறேன். ம், மனசாட்சிய கை வச்சு சொல்லு. சத்தியமா தெரியாம தான் பேசுறேன். வாயில வரல வச்சா கூட கைக்கு தெரியாது. யார் சொன்னா? நல்லா கடிப்பேன், நல்ல எலும்பு மாதிரி கடிப்பேன். பேசுமா, நல்ல எலும்பு கடிக்கிறதுனா இங்க நான் தானே ஸ்பெஷலிஸ்ட். அவன் எதுக்குள்ளா? ஏய், எலும்புன்னு சொன்னா நீ வந்துருவியா? ஐயோ, என்னால தாங்க முடியல. இவ்வளவு கூட்டத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. உங்க எல்லா குறையும் தீர்த்து வைக்க என்னால முடியாது. ம், இங்க இருக்காக எனக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார். வாங்க, எல்லாரும் என் கூட வாங்க. தம்பி வணக்கம், எப்போ இருக்கீங்க? இங்க பாருங்க, கலக்க போது யாரும் நிகழ்ச்சியில இவங்க எல்லாரையும் போட்டு வாட்டி வரைக்காங்களாம். மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நீங்க தான் இதுக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டும். என்ன சார் சொன்னீங்க? உங்க குறையை நான் தீர்த்து வைக்கணுமா? காமெடி பண்ணாதீங்க சார். என் குறையை யாருக்கிட்ட போய் சொல்லலாம்னு நானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களாவது பரவாயில்ல, அப்பப்ப வர்றீங்க. ஆனா நானு வெள்ளிக்கிழமையான 10 மணிக்கு டான் ஆஜராயிருவேன். அதுவும் வர்ற 6 பேருமே என்னைய மாதிரி பேசுவாங்க. எங்க டைரியா இருந்தா நான் இல்லாம ஒரு கான்செப்ட பண்ணி கட்ட சொல்லுங்க பாப்போம். நான் எழுதி கொடுக்குறேன், சத்தியமா அதுல காமெடி வராது. கொருமை கொருமன் கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொருமை ஜோடி நம்பர் 1ல ஜிங்கு ஜிங்கு. என்ன கொருமை சாரு? டேய்,
வணக்கம்டா. வருஷத்துல முதல் வருஷம் நியூ இயரு, நான் எல்லாமே உங்களுக்கு சீனியரு, நீங்க எல்லாருமே எனக்கு ஜூனியரு. ஏய் இங்க பாரு, கலக்க போதியார பொறுத்த வரைக்கும் பார்ட் ஒன்ல இருந்து பார்ட் நாலு வரைக்கும் பிரியாம இருக்கிறது ரெண்டே பேர் தான், ஒன்னு நானு இன்னொன்னு உமா மேடம். அவங்கள்ட்ட கேட்டுப்போம். மேம் நீங்களே சொல்லுங்க, என்ன வச்சுதானே அதிகமா காமெடி பண்றாங்க? மேம் நீங்களே சொல்லுங்க, மேம் என்ன வச்சுதானே அதிகமா காமெடி பண்றாங்க? மேம் என்ன வச்சுதானே? மேம் என்ன வச்சுதானே? நிறுத்துங்க, உங்களுக்கு என்ன இப்ப நேஷனலாவா கொடுக்குறாங்க? அதுக்கு போய் இந்த ஏரியா வச்சுக்கீங்க, வெக்கமா உங்களுக்கு வாத்தி வறுத்து இருக்கிறாங்க இவங்க. அதுவும் இந்த தம்மா தூந்துங்கலாம் வந்து என்ன பால் பத்துறாங்க தெரியுமா? இப்போ நம்மகிட்ட ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட் நம்ம உலக நாயகம் வந்திருக்க, அவருக்கு தான் என்னன்னு கேட்போமா? வணக்கம் சார், அதாவது இந்த கலக்க போவது யாரு அப்படின்ற வார்த்தையே என்னோட பாட்டுல இருந்து தான் வந்தது, ஆனா என்னோட வாய்ஸ் இங்க ரொம்ப கம்மியா தான் பயன்படுத்துறாங்க அப்படின்றத நான் ரொம்ப ஆதங்கத்தோட தெரிவிச்சுக்கிறேன். பேசாத வரைக்கும் சந்தோஷப்படுங்க சார். இப்ப எங்க நிலைமைய பாத்தீங்கல்ல, ஒரு வாட்டி உங்க வாய்ஸ்ல பேசி அவங்க கை தட்டிட்டாங்கன்னா மாட்டினீங்க, அப்புறம் வார வார ஆற வாரம் தான். என்ன மாதிரி நீங்க வேணும்னா டீ காப்பி எதனா சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுங்க. தம்பி மனோகர் அவருக்கு வேணா டீ காப்பி வாங்கி கொடு. சார் என்ன சார், எப்ப பார்த்தாலும் என்ன டீ காப்பியா வாங்கி கொடுக்க சொல்றீங்க? என் இமேஜ் பாயில் ஆகுது இல்ல? இமேஜ் பாயில் ஆகுதா? உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கடா, ஏன்னா உன்னை விட நானே நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். எல்லாம் ஜோதா கை தட்டும். தம்பி விஜயகாந்த் இந்த வாரத்துல முதல் இடத்த பூச்சி, இந்த வாரத்தோட வின்னரா வந்திருக்கேன், எப்படி ஃபீல் பண்றேன் சார்? சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல சார், ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இந்த வெற்றியை என்னோட தாய் தந்தையருக்கு அர்ப்பணிக்கிறேன் சார். அப்படியா, இந்த வாரத்தோட முதல் வின்னரா வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஸ்பிக்டெக்ஸ் வாங்கும் 4500 மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பர் வெஸ்டர்ன் பிரீஃப் வாங்கி மாத்திக்க. என்ன சார் வெறும் வெஸ்டர்ன் பிரீஃப் தானா? ஏன் வெள்ள வெட்டி வெள்ளச்சட்டை போலீஸ் ட்ரெஸ் இதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது, வெறும் வெஸ்டர்ன் பிரீஃப் தான், வாங்கி போட்டுக்கேன்.